அனைவருக்கும் வணக்கம். ஒரு இந்த அரங்கத்தில் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் உரை நிகழ்த்தி நம்மிடமிருந்து விடைபெற்று போயிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், கதை சொல்லி பவா செல்லத்துறை அவர்களுடைய உரைக்கு நாம் காத்திருக்கிறோம். எனவே நான் கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே இந்த அரங்கத்திற்கு வருதந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் உங்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் ஒரு பள்ளி ஆசிரியருடைய பையன். ஒரு பள்ளி ஆசிரியரை காலையில் 9:30 மணிலிருந்து மாலை 4:30 மணி வரைக்கும் சகித்துக் கொள்ளலாம். நம்ம எல்லாரும் சகிச்சிருக்கோம். காலையில் 9:30 மணிக்கு பள்ளிக்கு போவோம், 4:30 மணி வரைக்கும் சகித்துக் கொள்ளலாம். 4:30 மணிக்கு மேலே அங்கிருந்து விடுபட்டு தெரிச்சு வந்து வீட்டில் விழுவோம், அப்பா அப்படின்னு. ஆனால் இந்த ஆசிரியருடைய பிள்ளைகளுக்கு என்ன சோகம்னா, 4:30 மணிக்கு மேலே வீட்டில் ஒரு கிளாஸ் தொடங்கும். அப்போ வீட்டில் இருந்து அதுவும் ஆசிரியருடைய பிள்ளைகளாக பிறந்தவங்களுக்கு தான் அதனுடைய துன்பம் தெரியும். நீங்கள் பல பேருக்கு அது புரியாது. அது என்னங்க இப்போ மிகையாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் நினச்சிக்கலாம். ஆனால் 4:30 மணிக்கு மேலே எப்படி பள்ளியில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 சரி செய்வாங்களோ அப்படி வீட்லையும் ஆரம்பிப்பாங்க அவங்க. ஒரு நம்ம இப்போல்லாம் ஜீன்ஸை வந்து 7 நாள் 8 நாள் போடுறோம். ஒரு நாளைக்கு மேலே ஒரு ஆடையை போட்டு அதுக்கு எங்கள் அப்பாலாம் சுருட்டி கட்டி வச்சுருவார். எங்கள் ஹேங்கரில் தொங்க விட்டால் மறுநாள் எடுத்து போட்டுருவானோ அப்படின்னு, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு போட்டு பாடப்படுத்திடுவாங்க. அப்படி 24 மணி நேரமும் ஒரு ஆசிரியரோடு வாழ கிடைப்பது என்பது அது வரமா சாபமானு தெரியாது. அண்ணன் விமலாதித்தன் அவர்கள் இந்த கரும்பலகை நாட்களில் அன்புள்ள அப்பாவுக்கு என்று ஒரு கடிதம் மாதிரி ஒன்று எழுதியிருக்கிறார். இப்போ அவர் என்னை விட இன்னும் கூடுதலாக அனுபவிச்சிருக்கணும். நானாவது எங்கள் அப்பா 6ஆம் கிளாஸ் வாத்தியார், நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பள்ளியில் படித்தேன். 6ஆம் கிளாஸ் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ண உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், உன் புருஷன்ட்ட நான் படிக்க மாட்டேன், இந்த ஆள்கிட்ட போய் யார் படிப்பா, நான் வேறு ஸ்கூலுக்கு வரேன்னு மாற்றிட்டு போயிட்டேன். ஏன்னா அவ்வளவு டெரராக இருப்பாங்க அந்த காலத்தில் ஆசிரியர். ஆனால் நான் வந்து வேறு பள்ளிக்கு போயிட்டேன். அண்ணன் விமலாதித்தன் அவர்கள்லாம் வந்து அப்பாவிடமும் அம்மாவிடமே பயின்றவர்கள். அதே கண்டிப்பையும் இதையும் வீட்லையும் அனுபவித்த அந்த தன்மைகள் இருக்குல்ல, அது கடந்து போகிற போது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் இத்தனை வயதுக்கு பிறகு திரும்பி பார்க்கிற போது உண்மையிலேயே அந்த காலம் மிகவும் பொற்காலமானதாக எல்லா குழந்தைகளுக்கும் இது வாய்க்கவில்லையேன்னு தோணும். அப்போ அதைத்தான் அவங்க கசிஞ்சு அந்த கட்டுரையில் வந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், ஒரு பள்ளி ஆசிரியருடைய மகனாக June 2 பள்ளி ஆரம்பிக்குதுன்னா 3ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு படிக்க வைப்பார். நாங்கள்லாம் ஏப்ரலில் தேர்வுன்னு சொன்னால் மார்ச் கடைசியில் தான் படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் இதை முதல் நாளே எழுப்பி படிக்க வைக்கிற அந்த கொடுமை இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அதிகாலையிலே எழுப்பி பழக்கு. அவர் சொல்லுவார், படிக்கிற பசங்க 4:30 மணிக்கு மேலே எழுந்தால் உருப்பிடுவானா அப்படின்னு கேட்பார். அப்படி ஒரு கண்டிப்பான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த அனுபவத்தோடு நான் இந்த கரும்பலகை நாட்களை வந்து நினச்சி பார்க்குறேன். நாங்கள் சந்தான கிருஷ்ண அப்பா அவர்களை தொடர்ந்து எழுதுங்கள். அவருக்கு ஒரு தயக்கம். எப்போவுமே சில பெரியவர்கள் ரொம்ப, அது ஐயா முனைவர் ரத்ன நடராஜன் ஐயாவாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய மாணவர் சந்தான கிருஷ்ண ஐயாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இந்த வயதில் இவ்வளவு கான்சியஸாக போர் அடிக்கிறோமா, தேவையில்லாமல் பேசுகிறோமா, அதிகமாக பேசுகிறோமா, இவ்வளவு விஷயங்கள் நாங்கள்லாம் வயசானால் எப்படி இருப்போம்னு தெரியல, ஆனால் அவ்வளவு கான்சியஸாக இருப்பாங்க. எனவே இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தன்னை பற்றி பீற்றிக் கொள்வதாக ஆகிவிடுமோ என்று அவர்கள் தயங்கி இருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை, ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தால் அது வருங்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை பேசியிருக்கோம். இதிலேயே பதிவானது மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன். அவங்க இன்னும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவர்களை கையாண்ட திறன், அந்த தன்மைகளை பற்றி அவர்கள் மிக விரிவாக எழுத வேண்டும். இந்த நூலில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி விடைபெறணும்னு நினைக்கிறேன். 1, பெருந்தலைவர் காமராஜர் கோடியூருக்கு வர்றார். ஒரு ஓட்டு கொட்டகை ஆஸ்பத்திரியை திறந்து வைக்க வர்றார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு ஓட்டு கொட்டகையை திறந்து வைக்க பெருந்தலைவர் காமராஜர் கோடியிருப்பார். அருகாமையில் பள்ளியில வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தானகிருஷ்ண ஐயா என்ன செய்யறாங்க, மாணவர்கள் காணட்டும், காமராஜரை பார்த்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம், பிள்ளைங்க பார்க்கட்டுமே என்று பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த ஓட்டு கொட்டகை தாழ்வாரம் இருக்குல்ல, அந்த திறப்பு விழாவுக்கு அவர் வருகிற வழியிலே சாலைக்கு எதிர்ப்புறத்தில் மாணவர்களை சாறை சாறையாக வரிசை வரிசையாக நிறுத்தி கொண்டு பார்த்துக்கிட்டு காமராஜர் இந்த குழந்தைகளை பார்த்து விட்டு, ஏன் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இப்படி வெளியில வரிசையில நிக்குதுங்க, வெயில நிக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்கற, யார் அழைத்து வந்தா அப்படின்னா சந்தானகிருஷ்ண ஐயாவை கை காட்டுறாங்க. ஐயாவும் போய் வணங்குகிறார். காமராஜர் வந்து கேட்கிறாரு, நீ பள்ளிக்கூட நேரத்தில் ஏன் அழைச்சிட்டு வந்த என்று மென்மையாக கடிந்து கொண்டு பத்திரமாக பிள்ளைகளை அழைத்து கொண்டு பள்ளி போய் சேரு என்று சொல்லிட்டு போறார். இந்த அனுபவத்தை எழுதக்கூடிய சந்தானகிருஷ்ண ஐயா அப்படியே பதிவு செய்திருந்தால் அது ஒருவருடைய அனுபவம், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, இப்போ நம்முடைய அமைச்சர் பெருந்தகைகள் வருகை வருகின்ற போது என்னவெல்லாம் நடக்கிறது, நம்முடைய பள்ளி பிள்ளைகள் தட்டுகள்ல பூக்களை ஏந்தி கொண்டு எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறார்கள், இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த அனுபவங்களை கொண்டு வந்து சமகாலத்தோடு சமகால அனுபவத்தோடு இணைக்கிற போதுதான் நமக்கு ஏராளமான புதிய செய்திகள் வந்து கிடைக்கும். இன்னொரு சம்பவம், அம்மா ஆண்டாள் அம்மா வந்து இங்க அவர்கள் வக்கனம்பட்டி பள்ளியில பணி செய்யறாங்க. ஒரு பள்ளி மாணவி, அந்த மாணவி வந்து வீலர், அவர் வந்து சீலர் என்பவருடைய மகளாம். சீலர் யாருன்னா, நம்முடைய ஜோலார்பேட்டையில் போகிற அந்த சரக்கு ரயில்களில் சரக்குகளை ஏற்றிய பிறகு அதை சீல் வைக்கிறாங்கல்ல, அவருக்கு சீலர்னு பேரான். நான் சீலர்னு ரொம்ப ஒழுக்கவாதின்னு நினச்சிட்டேன். சீலர், அந்த சீலருடைய மகள் இங்கே படிக்கிறாங்க. சிறுமி மயக்க மூட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அன்றைக்கு காலை உணவு சாப்பிடல. உடனே தனக்கு வைத்திருந்த அந்த மதிய உணவு இதிலிருந்து எடுத்து கொடுத்து அந்த சிறுமியை சாப்பிட சொல்லி, அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இரண்டு பேருக்கு உணவு கொண்டு வருவாங்க. ஒன்று அந்த சீலருடைய மகள் அந்த சிறுமிக்கு, அப்புறம் அம்மாவுக்கு, ரெண்டு பேருக்கு உணவு கொண்டு போவாங்க என்று எழுதுகிற ஐயா சந்தானகிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு ஆண் ஆசிரியரால் இப்படி ஒருபோதும் சிந்தித்து பார்க்க முடியாது. ஒரு பெண் ஆசிரியருக்குதான் இப்படிலாம் தோன்றும் என்று அவர்கள் எடுத்துக்காட்டினார். இது அந்த மாண்டிசோரியிலிருந்து பல கல்வி ஆய்வாளர்கள் எப்படி தொடக்க நிலை கல்வியில பெண்கள் ஆசிரியர்களாக அமைய வேண்டும் என்று எடுத்துக்காட்டுகிறார்கள், அந்த தன்மையை அவர் எடுத்துக்காட்டார். அப்ப அதை எடுத்து காட்டுகிற போது சொல்லுகிறார், இப்படியான ஆசிரியர்கள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக வகுப்பறையிலே கத்தி குத்து வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு தோன்றியிருக்க மாட்டார்கள். நம்ம ஊரே அதுக்கு புகழ் பெற்ற ஊர் திருப்பத்தூர், அப்புறம் பல இடங்களில் நடந்திருக்கு இல்லையா. இப்படியான ஆசிரியர்கள் இருக்க வேண்டுமே, உண்மையிலேயே எதிரிலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மூளையை மட்டும் பார்க்கறது இல்லை, அவருடைய மனத்தை பார்ப்பது, அவருடைய வயிற்றை பார்ப்பது, அவருடைய குடும்பத்தை பார்ப்பது என்று சிந்திக்கக்கூடிய ஆசிரியர்களாக அந்த தலைமுறை ஆசிரியர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்காட்டுறாங்க. இன்னொன்று, திம்மனாபுதூர்லேருந்து மாறுதல் வாங்கணும் வக்கனம்பட்டிக்கு. அம்மா வந்து வக்கனம்பட்டியில் பணி செய்கிறாங்க, ஐயா வந்து திம்மனாபுதூரில் வேலை செய்கிறார். அங்கிருந்து மாறுதல் வேண்டும் என்று விண்ணப்பித்த பிறகு மாறுதலும் கொடுக்கப்படுகிறது. என்ன காரணம், என்னம்மா உங்கள் கணவர் வந்து மாறுதல் கேட்கிறாரே, இட பணி மாறுதல் கேட்கிறாரே, கொடுக்கலாமா அப்படின்னு கல்வி அதிகாரி அம்மாட்ட கேட்குறாங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் இத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சுட்டு போகணும், தினம்தோறும் பல கிலோமீட்டர் அவர் சைக்கிள் மிதிச்சுட்டு போறாரு, அது அவருக்கு உடல் நலத்திற்கு ஒத்து வராது, ஒன்று அவர் இங்கே மாத்திருங்க இல்லைன்னா என்ன அங்கே மாத்திருங்க, நாங்கள் குடும்பமாக அங்கே போயிடுறோங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சிரிச்சுட்டே போறாரு அந்த கல்வி அதிகாரி. அதே மாதிரி அவருக்கு மாறுதல் கொடுக்குறாங்க. என்ன விஷயம் தெரியுமா, அந்த மாறுதல் கொடுத்த உடனே அந்த திம்மனாபுதூர்லேருந்து வக்கனம்பட்டி மாறுதலை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த ஊர் செட்டியார்மார்களும் அந்த ஊர் கவுண்டன்மார்களும் அந்த ஊர் பொதுமக்களும் திரண்டு வந்து கல்வி அதிகாரிகிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. யாருடைய பணி மாறுதலை ரத்து செய்யணும்னு, தங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய பணி மாறுதலை ரத்து செய்யுங்க, இல்லைம்மா உங்களுக்கு வேற தலைமை ஆசிரியர் போட்டாச்சு அப்படிலாம் சொல்லி அவர் சமாளிச்சு விடுறார். அப்போ
அந்த செட்டிமார்களினுடைய வீடுகளிலிருந்து பெண்கள் வந்து தலைமை ஆசிரியரை சூழ்ந்து கொள்றாங்க. ஐயாவை சூழ்ந்து சொல்றாங்க, எங்க செட்டியாருங்க துணி வியாபாரம் செய்வாங்களாம், அவங்க வெளி ஊர்களுக்கு போயிருக்காங்க, பொங்கல் சமயத்துல பொய்ப்பொங்கல் ஒன்று வைப்பாங்களாம், அது அந்த சமூகத்தினுடைய ஒரு இனக்குழு வழக்கம் போல இருக்கு. அந்த பொய்ப்பொங்கல் வைப்பதற்கு எங்கள் செட்டியார்கள்லாம் ஊர்ல இருந்து வந்துவாங்க, வந்த உடனே சொல்லிட்டு போங்க, வந்த உடனே சொல்லிட்டு போங்க என்று அவரை தடுத்து நிறுத்துகிறார். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பள்ளியிலிருந்து இடமாறுதல் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் இடமாறுதல் செய்ய ஆகி போறாருன்னா பிள்ளைகள் ஓடி வந்து அந்த ஆசிரியரை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். இதில் நம்ம இதில் பார்க்கிறோம், சமூக ஊடகங்களை பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் பதிவு செய்யப்படாத அந்த காலத்தில் எப்படி அந்த பெண்கள் தயங்கி தயங்கி வந்து நின்றிருப்பார்கள், எவ்வளவு கெஞ்சி இருப்பார்கள், அப்படின்னா அந்த ஆசிரியர் எவ்வளவு அற்புதமாக பணி செய்திருப்பார் என்பதை நினைச்சுப்பார். இப்படி பல விஷயங்கள் இந்த நூலில் வந்து பதிவாக்கியிருக்கிறது. இந்த அவர்கள் இன்னும் ஏராளமான அனுபவங்கள் அவர்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 18 ஆண்டுகளாக அவருடைய கல்வியியல் கல்லூரி பணிகளை நான் பல சமயங்களில் பார்த்துருக்கேன், அந்த மாணவர்களை பார்த்துருக்கேன், அங்கே பணி செய்த ஆசிரியர்களை பார்த்துருக்கேன். அவங்க இன்னைக்கு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் ஐயாவை பற்றி அந்த கண்டிப்பும் இருக்கும், கனிவும் இருக்கும், இரண்டும் இருக்கும் ஐயா அவர்கள். அந்த தன்மையை பற்றி அவர்கள் நெகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய பல தருணங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் ஐயா அவர்கள் எழுத வேண்டும். இங்கே பருதி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நூல் வருவது என்பது ஒரு நூலாசிரியன் பிறந்து விட்டான் அப்படின்னா அவனால் சும்மா இருக்க முடியாது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து எதை பதிவாக்குவது என்று ஏராளமான விஷயங்கள் கிடைக்கும். அவர்கள் இன்னும் ஏராளமான நூல்களை எழுத வேண்டும் என்று ஒரு மாணவனாக நானும் ஐயா அவர்களை வாழ்த்துவதிலே வணங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்த நிகழ்வில் அருண் ஸ்டுடியோ, நம்ம தமிழ் ஸ்டுடியோ அருண் அவர்களுடைய அநீதி கதைகள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கு. அருண் வந்து சென்னையில் மிக முக்கியமான ஒரு திரைப்பட நிறுவனத்தை, அதாவது இதழை நடத்தி கொண்டிருப்பவர். அங்கே நிறைய இயக்குநர்கள் அவருக்கு தெரியும், நிறைய திரைப்படம் சார்ந்தவர்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் இங்கே வருகை தந்து நம்ம ஊரில் அவருடைய அந்த கதைகளை வெளியிட்டிருப்பதிலே உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் அருண் அவர்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.